சரஸ்வதி ரவிசங்கர். இன்றைக்கி பரங்கிக்காய் புளியிட்டக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல பரங்கிக்காய் பச்சை தோளோடு இருக்கிற பரங்கிக்காய் அப்படியே முஷாவி கியூபாக நெருக்கிக்கலாம். அதோட கூட முருங்கைக்காய் கூட போடலாம், இது ஆப்ஷனல் தான். இது நல்ல பெரிய கியூபாக நெருக்கி நம்ம நல்ல மஞ்சப்பொடி போட்டு தண்ணியில் வேக வச்சுக்கணும், உப்பு போட்டு. இதுக்கு மேல் சாமான் என்னென்னா, புளி வந்து நம்ம கரைச்சி விட வேண்டியது ஒரு சின்ன அளவு எலுமிச்சங்காயில், சின்ன அளவு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி நீர் புளியாக வச்சுருந்தா போகிறோம். முதல்ல அது மஞ்சப்பொடியில் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை நீர் புளியும் கொட்டி கொதிக்க விடணும். மேல் பொடிக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஆறு நீட்டு மிளகாய், கொஞ்சம் தேங்காய் பீஸ் எல்லாத்தையும் நல்லா பொன் வறுவலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பொடியை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, தாளிப்பு தான் இதில் ரொம்ப முக்கியம். இது ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்து எதுவும் பண்ணுறதில்ல, பருப்பே சேர்க்காத ஒரு ஐட்டம் தான் அது. இதுக்கு கடுகு பெருங்காயத்தோடு நல்லா ஒரு ஸ்பூன் தேங்காயும் பொறிச்சு, மிளகா ஒரு ரெண்டு மூணு கிள்ளி போட்டு நல்லா அதையும் பொறிச்சு, கருவேப்பிலையும் பொறிச்சு அதில் கொட்டணும். தேங்காய் நல்ல தாளிப்பு ரொம்ப அவசியம், அப்போ தான் ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது கருவேப்பிலை போட்டதுனாலே நல்லா வாசனை கொடுக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.